சமுத்திர கதைகள் சிறுகதை தொகுப்பு. எழுதியவர் சு.சமுத்திரம் அவர்கள். பொருள் மிக்க பூஜ்யம். அந்த கன்றுக்குட்டி புனிப்பாய்ச்சலில் காட்டை கிழித்தும் காற்றை பிடித்தும் பறப்பது போல் பாய்ந்து கொண்டிருந்தது. ஒரே மலையை இருமலையாய் காட்டும் மடிப்பு வெளி, மறித்தது போல் இறங்கு முகமும் மறுபிறவி எடுத்தது போல் ஏறுமுகமும் கொண்ட மலைபூமி. இந்த இரு முகங்களுக்கு இடையேயான மலைத்தொட்டில் பூமி பெண்ணின் மார்பகமாய் விம்மி புடைத்த அந்த மலைப்பகுதியின் ரூபத்தையும், அதற்கு தாவணி போட்டது போன்ற மேகத்தையும், முக்காடான ஆகாய அரூபத்தையும் எவரும் தத்தம் கற்பனைக்கேற்ப வேறு வேறு வடிவங்களாகவும் உருவகப்படுத்திக் கொள்ளலாம். அப்படி கற்பித்து கொண்டால் மலைகளே தூளியான அந்த தொட்டிலில் ஒரு அசுர குழந்தை படுத்திருப்பதாக பார்க்கலாம். அப்படி பாவித்தால் மண்டி கிடக்கும் மரங்களே அந்த குழந்தையின் தலைமுடி, நெற்றியே அதன் சமவெளி, புருவங்களே அதன் புல்வெளி, அருவிகளே அதன் கசியும் கண், வாயே அதன் நீர்ச்சுனை, அதன் மூச்சே பெருங்காற்று. கனைக்கின்ற அந்த வனத்திற்குள் அந்த காட்டு மாட்டுக்கன்று என்று கத்தியபடியே காதுகளை சிலிர்க்க விட்டு கால் போட்டு தாவியது. அதற்கேற்ப தாளலயமான ஒலிகளும் ஸ்ருதிபேத கூக்குரல்களும் கூடவே எழுந்தன. குயில்களின் செல்லச்சத்தம், வானம்பாடியின் காணச்சத்தம், பருந்துகளின் பயமுறுத்தும் சத்தம், ஆந்தைகளின் அலறல், அத்தனை சத்தங்களும் சுயத்தை இழக்காத கலவை சத்தங்களாகவும், சுயம் கலந்த கூட்டு சத்தங்களாகவும், இறுதியில் அத்வைத அசரீரி குரலாகவும் ஒலித்தன. அந்த சப்தா சப்தம் காதில் ஏறாமலும், சந்தனவாடையும் ஜவ்வாது வாடையும் மூக்கில் நுழையாமலும் அந்த கன்று அலறி அடித்து ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு தாவர மண்டியின் அடிவாரத்தில் உள்ள மந்தையிலிருந்து தன்னந்தனியாய் பிரிந்து தாவி தாவி பாய்ந்து 16 வயது மனித குட்டிகளாலும் ஓட முடியாத பாய்ச்சல் போட்ட அந்த மாட்டுக்குட்டியை எங்கே போகிறாய் என்பது போல் மூங்கில்கள் வலிந்தும் வளைந்தும் கேட்டன. போகாதே என்பது போல் கற்றாழை வழிமறித்து கேட்டது. ஆனாலும் அந்த கன்று மூங்கில்களிலிருந்து விலகி கற்றாழைகளை தாண்டி காட்டுக்கொடிகளை அறுத்து கவனாய் நின்ற இரட்டை மர இடைவெளிகளில் புகுந்து முகத்தை விலக்கி காட்டுப்பூக்களை மிதித்து மரக்குவியலுக்குள் புகுந்து தேக்கு மரத் தொகுப்பிற்குள் திசை மாறி செவ்வாழைகளின் அணிவகுப்பில் ஊடுருவி குழம்படியில்லாத அந்த அடற்காட்டிற்குள் தனக்குத்தானே ஒரு பாதையை ஏற்படுத்தி கொண்டு பேய்த்தனமாய் ஓடியது. இதன் அவலத்தை புரிந்தது போல் மரங்களில் சிறுத்தைகள் ஏறுகின்றனவா என்று கண்காணித்த குரங்குகள் இதை எச்சரித்து குரலிட்டன. தொலைவில் தெரியும் காட்டெருமைகள் மேல் உதடுகளை விலக்கி தீப்பிழம்பு வாயில் வெள்ளொளியாய் பற்கள் தெரிய பார்க்கின்றன. ஆனாலும் இந்த கன்றோ ஒவ்வொரு மரமும் ஒரு முட்டுக்கட்டையாக, ஒவ்வொரு கொடியும் ஒரு மூக்கணாங்கயிராக அத்தனை தடைகளையும் தாண்டி தாண்டி ஓடியது. சிலம்பாடிய மரங்களையும் கிளை பின்னி இலைவேந்து அந்த பகுதியையே ஒரு வீடாக காட்டும் காட்டுச் சங்கமத்தில் மஞ்சள் வெயில் சிந்திய ஒளியையே வழியாக்கியபடி பாசம் பயத்தை துரத்த வேகம் கால்களை துரத்த விரைந்தது. அந்த சமயத்திலும் அதன் காலடி அதிர்வுகளால் வெளிக்கிளம்பும் பூச்சி புழுக்களை பிடிப்பதற்காக 2 காட்டுக்குருவிகள் அதன் முதுகில் அமர்ந்தன. வேறொரு சமயமாக இருந்தால் அந்த பறவைகளின் கால் புராய்வை முதுகுச் சொறியலாக ரசிக்கக்கூடிய அந்த கன்று இப்போது உடனடியாக நின்று முகத்தை பின்திருப்பி வாலை முன்திருப்பி அந்த குருவிகளை துரத்திவிட்டு முன்கால்களும் பின்கால்களும் ஒரே காலானது போல் மீண்டும் தாவியது. இந்த கன்று வழக்கம் போல் ஆலவிழுதுகளே திரைச்சீலையான மலைப்பாறைக்கு அருகே ஒவ்வொரு மனமும் ஒரு தோப்பானது போன்ற பெருமரக் கூடாரத்தில் இதர கன்றுகளோடு கன்றாய் துள்ளித்தான் திரிந்தது. அவற்றைப் போலவே அம்மா வரும் திசையையே மா 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 போட்டு பார்த்தது. கன்று சகாக்களின் கூட்டுக்குரலில் தன் குரலை சங்கமிக்க விட்டது. ஆனாலும் மாலை வேளையில் அத்தனை மாடுகளும் திரும்பிவிட்டன. இதன் அம்மாவைத்தான் காணோம். கூடி நின்ற கன்றுகளும் அவற்றின் அம்மாக்களும் ஒன்றை ஒன்று தேடி பிடித்து ஒருமைப்பட்ட போது இந்த கன்றுக்குட்டி அங்குமிங்குமாய் பார்த்தது. அத்தனை பசுக்களும் அகல கால் விரித்து தத்தம் கன்றுகளை பால் பொங்கிய மடிகளை பற்றவிட்டன. ஆயிரங்கால் மண்டபம் போன்ற அவற்றின் காலடி வழியாக இந்த கன்று குனிந்து பார்த்தது. என்னம்மா எங்கே என்பது போல் கத்தி கேட்டது. அந்த மாட்டுக்கூட்டமோ பாசப்பெருக்கை பால் பெருக்காய் காட்டி குடும்பப்பாங்காய் நின்றனவே தவிர சமூக பாங்காய் நிற்கவில்லை. இப்படி இந்த சின்னம்மாக்களும் பெரியம்மாக்களும் பொதுவான அப்பாக்களும் இதை கண்டுகொள்ளாத போது இந்த கன்று துள்ளி பாய்ந்தது. உச்சந்தலையில் ஒரு முத்தமிட்டு இளங்கொம்புகளின் இடைவெளியில் முகம் சாய்த்து எச்சரிக்கையாயிரு என்று எச்சரித்துச் சென்ற தாயை காணவில்லை. அம்மாவை பார்த்தாக வேண்டும். எங்கே நின்றாலும் சரி. அந்த கன்றின் முகத்தில் மூங்கில் செதில்கள் இரத்தக்கசிவை ஏற்படுத்தின. நெறிஞ்சி முட்கள் காலை கவ்வின. ஆனாலும் இந்த நரக வேதனையை பாசவேதனை விழுங்க ஒவ்வொரு இடையூறிலும் ஒவ்வொரு விதமாய் வேகப்பட்டு எப்படியோ அந்த காரிருள் காட்டில் இருந்து
வெட்ட வெளிக்கு வந்துவிட்டது. களையான புல்லே பயிரான வெளி, ஜோதி பாளங்கள் மாதிரியான காளான்கள், அசுர விசிறியான பனைமரங்கள், அவற்றை தழுவிய ஈச்சம்பனைகள், இவற்றின் இடுப்பில் வேறெடுத்து தோளை சுற்றிய ஓணான் செடிகள், தாவரமயிலான கல்வாழைகள், மற்றபடி பெருவெளி. அந்த கன்று நின்றது, நிமிர்ந்தது. ஒரு கரிச்சான் குருவி ஒரு காகத்தை நெத்தியடி போல் இறக்கை அடி கொடுத்து கொண்டிருந்தது. மூங்கில் சிதறல்களும் பன்னாடைகளும் நிறைந்த கூட்டிலிருந்து ஒரு காகத்தை ஆண் குயில் வம்புக்கு இழுத்து ஆகாய வெளியில் போராடப் போவது போலவும் பயந்தது போலவும் பாசாங்காய் பறந்தபோது அந்த மூடப்பறவை அதை நம்பி அதை துரத்திய போது பெண் குயில் ஒன்று அதன் கூட்டிற்குள் சென்று முட்டையிட்டது. ஆனாலும் அந்த கன்று இந்த அருகாமை காட்சிகளை பார்க்காமல் தொலைநோக்காய் பார்த்தது. பார்க்க பார்க்க அதன் பரபரப்பு பரவசமானது. அதோ அம்மா வருகிறாள், ஓடி வருகிறாள். மா, மா, இங்கே நிக்கே மா. அந்த காட்டுக்கன்று குட்டி அம்மாவை நோக்கி பாய்ந்தது. இரண்டும் ஒன்றையொன்று அந்த வினாடியை பார்க்க வேண்டும் என்பது போல் துடியாய் துடித்து கால்கள் தரையில் பாவாமல் தாவ எதிரெதிராய் சந்தித்தன, புதிர் புதிராய் பார்த்தன. இரண்டுக்கும் ஏமாற்றம். தாய்க்கு அது பிள்ளை இல்லை, பிள்ளைக்கு அது தாயில்லை. அந்த காட்டுப்பசு தூக்கி வைத்த முன்கால்களை தரையில் போட்டபடியே மீண்டும் ஓடியது. இந்த இடைவெளியில் அந்த கன்றுக்குட்டியும் யோசித்து பார்த்து, அம்மா வருவாளோ மாட்டாளோ, இந்த இரவை இந்த சித்தியோடு போக்கலாம், நாளை காலையில் அம்மாவை தேடலாம், ஒருவேளை இவளே அம்மா இருக்கும் இடத்தை காட்டலாம். இந்த இளங்கன்று மூச்சை பிடித்து தத்தலும் தாவலுமாய் அந்த பசுவின் பின்னால் ஓடியது. வேக வேகமாய் ஓடி பிறகு அதற்கு இணையாய் ஓடி அதன் கழுத்தில் முகம் போடப்போன போது அந்த பசுவோ உடனடியாக நின்றது. இதை எரிச்சலோடு பார்த்தது. உன்னை கூட்டி போனால் என் குட்டி என்னாவது? சரியான மூதேவி, என் நம்பிக்கையை நாசமாக்கிட்ட. அந்த காட்டுப்பசு தன் கால்களுக்குள் அடைக்கலம் தேடிய அந்த கன்றை முட்டப்போனது. ஆனாலும் மனம் கேட்கவில்லை. தலைகீழாய் கவிழ்த்த முகத்தை நிமிர்த்தி மீண்டும் ஓடியது. அந்த கன்றும் விடவில்லை, அதன் பின்னால் ஓடியது. இதுவும் பசு போன திசையில் பாய்ந்தபோது அது திசையை மாற்றியது. இது நெடுக்காய் ஓடும்போது அது குறுக்காகவும், குறுக்காய் ஓடும்போது நெடுக்காகவும் போக்கு காட்டி ஓடியது. நிற்கும்போது ஓடியும் ஓடும்போது நின்றும் அந்த கன்றிடம் கண்ணாமூச்சி காட்டியது. பயணிகள் கை காட்டும் போது நிற்பது போல் பாவலா காட்டி அவர்கள் நிதானப்படும் போது காலன் வேகத்தில் பாயுமே பல்லவன் பேருந்துகள். அதைப் போலவே இந்த காட்டுப்பசுவும் இந்த அந்நிய கன்றை பார்த்த ஏமாற்றமும் ஈன்றெடுத்த குட்டியை பார்க்க போகும் எதிர்பார்ப்பும் இரட்டை வேகமாக எங்கோ ஓடி எங்கேயோ மறைந்தது. இந்த கன்று குட்டிக்கும் புரிந்துவிட்டது. அது புரிய புரிய அதன் கால்கள் நடுங்கின, கண்கள் நனைந்தன, மூச்சு ஒலி எழுப்பி ஓலமிட்டது. அதன் உடம்பின் ஒவ்வொரு அணுவும் சக்தி விரயத்தால் துடித்தது. கொம்புகள் தலையை அழுத்து முட்கம்பிகளாயின. கால்களுக்கு உடம்பே பாரமானது. குதிரையின் முன்பக்க சாயலும் கோதுமை நிறமும் செஞ்சிவப்பு கால்களும் கொண்ட அந்த சின்னஞ்சிறு கன்று பொன்பண்டு ஒன்று இறக்கைகளை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாய் பெருவடிவம் பெற்றது போன்ற நேர்த்தி கொண்ட அந்த பொன்குட்டி இப்போது தன்னைத்தானே வீழ்த்தி கொண்டு தரையில் சாய்ந்தது. பூஜ்யம் போல் பொருள்மிக்க அந்த காட்டு சூன்யத்தில் கண்களை மூடிக்கொண்டு திக்கிழந்து திசையிழந்து செயலிழந்து கிடந்தது. என்ன ஆனாலும் ஆகட்டும் என்ற விரக்தி, ஏகாந்தத்தின் எதிர் உணர்வு, எதுவந்தும் அடித்து தின்னலாம் என்று விடுத்த மரண அழைப்பு, அரைக்கூவல், வாழ்வு கசந்த கசப்பில் மரணம் இனித்தே தீரும் என்ற எண்ணமோ என்னமோ உடம்பில் மொய்த்த கொசுக்களை வாளால் அடித்து துரத்தவில்லை, எறும்பு மொய்த்த விழாவை இம்மி கூட நகர்த்தவில்லை. வாழ்வு சாவு எல்லைக்கோடுகள் அழிந்து போன மரண பரப்பில் முடங்கியது. திடீரென்று ஊனை உருக்கும் சத்தம், லொல் லொல், ஒன்றே பலவாய் பலவே ஒன்றாய் ஒலித்த ஆங்கார ஒலித்திரள். அந்த காட்டுக்கன்று மிரளாமலே தலை புரட்டி பார்த்தது. அப்படி பார்க்க பார்க்க தலையே துண்டிக்கப்பட்டது போன்ற முண்டத்தனம். சிறிது தொலைவில் கட்டிடந்து ஓடிய காட்டாற்றின் அருகே பெருத்த உடம்பும் சிறுத்த இலைகளும் கொண்ட வாகை மரத்தின் அடிவாரத்தில் அதன் அம்மாவின் தலையை மட்டும் அடையாளம் காண முடிகிறது. அதன் எஞ்சிய உடம்பு ரத்தம் விரவப்பட்ட சதை கூழாய் தெரிந்தது. 15-20 காட்டு நாய்கள், அம்மாவின் இடுப்பளவு உயரம் கூட இல்லா அற்ப ஜீவிகள் அவளை சதை சதையாய் எலும்பு எலும்பாய் தின்று கொண்டிருக்கின்றன. அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்க வேண்டும். இரண்டு நாய்கள் கீழே விழுந்து குடல் சுரிய கிடக்கின்றன. கழுகுகளும் நாரைகளும் எச்சில் மாமிசத்திற்காக பயபக்தியோடு காத்து நிற்கின்றன. அந்த கன்று குட்டியால் தாழ முடியவில்லை. பூர்வ மத்தியில் குங்குமம் வைத்தது போன்ற வட்டப்பொட்டும் பச்சை குத்தியது போல் பிடரி பசுமையும் மரகத கல் மாதிரியான மோவாயும் கொண்ட அம்மாவை பார்க்க பார்க்க அதன் பார்வை நீரில் மிதந்தது. காட்டுப்புலிகள் வரும்போது கூட இதர மாட்டுக்கூட்டத்தோடு நின்று தன்னையும் வயிற்றுக்குள் அடைக்கலமாக்கிக் கொண்டு அந்த புலிப்பகைக்கு எதிர்ப்பகையாய் கொம்பு சாய்த்து சவாலிட்ட தாய் இப்போது குப்புற கிடக்கிறாள்.
என்ன செய்யலாம் இந்த ரபுடிகளை? அந்த கன்று நாய்க்கூட்டத்தை முட்டப்போவது போல் போக பார்த்தது. முடியவில்லை. பிஞ்சு கொம்புகளால் தரையை துழாவிய கீழே போன தரையை மேலே நிமிர்த்த முடியாத தளர்ச்சி. அதே சமயம் அம்மாவை சித்திரவதை செய்து கொன்ற அந்த கொடியவர்களை கொல்ல வேண்டுமென்ற வேகம், பழிக்கு பழிவாங்க நினைக்கும் பார்வை. அப்போது அந்த காட்டுக்கே மதம் பிடித்தது போன்ற சத்தம், அருகிலேயே போர்ப்பரணி மாதிரியான பெரும் சத்தம், யானைகளின் பிளிரல். அந்த கஜராஜாக்களின் குட்டி ஒன்றை ஏதாவது ஒரு புலியோ அல்லது சிறுத்தையோ திருடுத்தனமாக கொன்றிருக்க வேண்டும், அல்லது குற்றுயிரும் கொலையுயிருமாய் ஆக்கியிருக்க வேண்டும். குட்டியை பறிகொடுத்த தாய் யானையுடன் இப்போது அத்தனை யானை கூட்டமும் சேர்ந்து போர் பிரகடனம் செய்தன. எங்கே இருக்கிறாய் பகையே, இங்கே வா பேடியே. அந்த பிளிரலால் காட்டு நாய்க்கூட்டம் நெல்லிக்காய் குவியலாய் சிதறுகின்றன. உயிர் பிழைத்தால் போதும் என்பது போல் ஓடின. அதே சமயம் இரண்டு நாய்கள் இந்த குட்டியின் பக்கம் எதேச்சையாய் வருகின்றன. எதிர்பாராத உணவை பார்த்த மகிழ்ச்சியில் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. பிறகு இரண்டும் சேர்ந்து இந்த குட்டியை ருசியோடு பார்க்கின்றன. எந்த குறைப்பும் இல்லாமல் அழுத்தம் திருத்தமாய் கால்களை நகர்த்துகின்றன. அந்த கன்றுக்குட்டி வீராப்பாய் நிற்கிறது. அதே சமயம் ஒரு சிந்தனை மாற்றம். இந்த கொடுங்கோலர்களிடம் சிக்கினால் ஒரே அடியாய் கொல்லாமல் சிறுகச் சிறுக கொன்று சித்திரவதை செய்வார்கள். அம்மாவை கொன்ற இவற்றின் வாயில் விழக்கூடாது. இவற்றிற்கு இரையாகி அவற்றை மேலும் சந்தோஷமாக்கக் கூடாது. கடவுளே, கடவுளே, இந்த உயிர்கொல்லிகளுக்கு என்னால் யமனாக முடியலையே, முடியலையே. அந்த கன்று உடல்வாதையும் உயிர்வாதையும் சேர அவற்றையே வேகமாக்கி ஒரே துள்ளாய் துள்ளி சிறிது தொலைவில் உள்ள பாறை குவியல் பக்கம் விழுகிறது. இப்போது கொலையாய் குறைக்கும் நாய்களை சிறந்து பார்க்கிறது. அப்புறம் அந்த பாறை குவியல்களின் எல்லை விளிம்பில் மெல்ல நடந்து ஒரு புதற்பக்கம் போகிறது. சத்தம் கேட்டு நிமிர்கிறது. மேலே புன்னை மரங்களில் அமர்ந்த மயில்கள் அந்த பக்கம் போகாதே என்பது போல் குரல் எடுகின்றன. ஓடிப்போ, ஓடிப்போ என்பது போல் சிறகடித்து மாரடிக்கின்றன. பிறகு சில காட்டுப்பூனைகள் தங்களுக்கே உலை வைக்க மரமேறுவதை பார்த்துவிட்டு ஒரே பாய்ச்சலாய் பறந்து பாறை குவியலின் மேல் அமர்ந்து அந்த குட்டியை மீண்டும் எச்சரிக்கின்றன. அந்த கன்று குட்டிக்கும் ஏதோ புரிந்துவிட்டது. அதை காட்டுவது போல் மோவாயை முன்னும் பின்னும் ஆட்டியது. ஆனாலும் உயிர் பயம் அற்றுப்போய் தட்டுத்தடுமாறி அந்த புதற்பக்கம் போய்விட்டது. குகைச்சுவரான மரக்கிளைகள், பின்னப்பட்டது போன்ற மூங்கில் இடுக்குகள், வேலி போன்ற காட்டுச்செடி, அவற்றின் இடையே உள்ள இடைவெளியை நிரப்பும் வரிக்கோடுகள், அங்குமிங்குமாயசையும் கோடுகள், முள் போல் காட்டும் நகங்கள். அந்த கன்றுக்குட்டி நிர்பயமாய் நிர்குணமாய் அந்த புலியின் அருகே போய் விழுகிறது. பதுங்காமல் படுத்து கிடக்கும் அந்த புலியோ அந்த குட்டியை பார்த்ததும் பார்க்காதது போல் முகத்தை திருப்பிக் கொண்டது. ஐந்தாறு நாட்களுக்கு முன்பு உரிமைய புலிதான் இது. தன்னைவிட பல மடங்கு பெரிய காட்டெருமை கூட்டங்களில் ஊடுருவி அவற்றில் ஒன்றே ஒன்றை நேருக்கு நேராய் சாய்க்கும் பழக்கம் கொண்ட புலிதான். ஒரு கஜராஜாவை கூட சேதப்படுத்திய காட்டு ராஜாதான். ஆனாலும் இப்போது அது பசிப்பிணியாலும் பாசப்பிணியாலும் தவித்தது. ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த புலி தனது குட்டியோடு திரிந்த போது காட்டு நாய் கூட்டம் இதை வளைத்து கொண்டன. வட்ட வியூகத்திற்குள் இதை ஒரு மையப்புள்ளியாக்கி இரண்டு நாள் பட்டினி போட்டன. பிறகு அந்த நாய்வட்டம் வியூகத்தை நெருக்கி நெருக்கி தளர்ச்சியான அந்த புலியை தாக்கப் போனது. ஆனால் இந்த புலி நான்கைந்து நாய்களை கொன்றுவிட்டு அந்த வட்டத்திலிருந்து மீண்டது. குட்டியை அணைத்து கொண்டுதான் பாய்ந்தது. என்றாலும் அம்மாவைப் போல் வெளியேறும் அர்ஜுன வியூகம் தெரியாத அந்த அபிமன்யு புலி அந்த நாய்களின் வாய்களுக்கு மாமிசமானது. அந்த புலியால் இப்போது நினைக்கவும் முடியவில்லை, நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. கேவலம் ஒரு உருமலுக்கு பொறுக்காத காட்டு பொறுக்கிகளிடம் மானமிழந்ததை அதனால் தாங்க முடியவில்லை. குட்டியை காக்க முடியாமல் பேடியாய் ஓடி வந்த அவமானம். ஆகையால் இறை தேடப் போகாமல் அல்லாடி கிடந்தது. தன்னம்பிக்கையற்று தவித்து கிடந்தது. சும்மாவே கிடக்கும் அந்த புலியை அந்த கன்றுக்குட்டி ஆச்சரியமாய் பார்த்தது. இந்த புலியை பாருங்கள் என்பது மாதிரி கண்ணில் படும் சைவ மிருகங்களிடம் சுட்டிக்காட்டப் போவது போல் அது எதிர் திசையை பார்த்த ஒரு நிமிடத்தில் மிரண்டது. பிறகு அந்த திசையை கணன்று பார்த்தது. எதிர் திசையில் அதே இரண்டு காட்டு நாய்கள் குத்துக்காலிட்டு உட்கார்ந்துள்ளன. நாக்குகள் வாய்களுக்கும் கால் இருப்பது போல் தொங்குகின்றன. அந்த கன்றுக்குட்டிக்கு மீண்டும் ஆத்திரம். அந்த புலியை கேள்வியோடு பார்த்தது. ஆனாலும் அந்த கிழட்டு ராஜா சும்மா இருப்பதை பார்த்துவிட்டு எதேச்சையாகவோ அல்லது ஏதோ ஒரு தற்கொலை அல்லது தாக்குதல் உணர்விலோ அந்த புலியின் அருகே நெருக்கி அடித்து சென்றது. அதன் வாயில் முகம் படும்படி புரண்டது. இழப்புக்குள்ளான மனிதருக்கு உணவை வாயில் ஊட்டினால் அவர் இறுதியில் எப்படி அதை உண்பாரோ அப்படி அந்த புலியும் மாறியது. அந்த கன்றுக்குட்டியின் இரத்த கசிவு வாயில் பட்டதால் பசிப்பிணி பாசப்பிணியை துரத்திவிட்டது. உடனே அந்த கன்றின் கழுத்தை கவ்வி அதற்கு உயிர் விடுதலை கொடுத்தது. பின்னர் அதை அவசர அவசரமாக தின்று கொண்டிருந்தது. அந்த நாய்கள் இப்போது எச்சில் சதைக்காக காத்து நின்றன. இறை தின்னும் புலி
தங்களை தாக்காது என்ற அனுமானத்துடன் நெருங்கி வந்தன. அந்த புலியும் அவற்றை பார்த்து விடுகிறது. பெற்று வளர்த்த குட்டியை கொன்ற அந்த காட்டு நாய் பிரதிநிதிகளை காண காண அதன் கண்கள் கொதித்தன. கன்றுக்குட்டியின் ரத்தம் வேறு அதற்கு ஒருவித சாராய போதையை கொடுத்து பாச உணர்வையும் பழி உணர்வையும் கொலை உணர்வாய் ஆக்கியது. ஏற்கனவே அந்த நாய்களின் வயிறுகளை தனது செல்லக்குட்டியின் சுடுகாடாய் பார்த்த அந்த தாய் புலிக்கு கூடுதல் ஆவேசம். அவ்வளவுதான், அந்த புலி ஒரே தாவாய் தாவி ஒரு நாயின் வயிற்றை கால்களால் கிழிக்கிறது, இன்னொன்றை வாயால் கவ்வி கழுத்தை துண்டிக்கிறது. பின்னர் அந்த மாமிச பிண்டங்களின் மீது ஏறி நிற்கிறது. தக்காரும் மிக்காரும் இல்லாதது போலவும் தானே தானாய் தான் ஒருத்தனாய் அந்த காட்டையே ஆழுவது போல கர்வப்படுகிறது. அந்த கர்வத்தை காட்டுவது போல் உருமி காட்டுகிறது. ஆனாலும் அந்த உருமல் சத்தம் அதன் வயிற்றுக்குள் பூஜ்யமாய் போன அந்த கன்றுக்குட்டி சிரிப்பது போல் ஒலிக்கிறது. 1995 வந்த இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே போல இன்னொரு சிறுகதையில நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது விஜ்ஜிஸ் கதை நேரம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.